நீங்களே அத சொல்றீங்களா சென்னையில இல்ல நீங்க சொல்லுங்க நான் ரிபீட் பண்றேன் சரி இப்போ வந்து ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிருக்கு ஜலபுல ஜங்க ஜலபுல ஜங்க ஏ டம டம டங்க ஏ டம டம டங்க டக் லைஃப்ல கிங் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் ஆவ்தா சார் சரி ஏ ஜலபுல ஜங்க ஏ டம டம டங்க டக் லைஃப்ல கிங் சொல்லுங்க சார் ஏ ஜலபுல ஜங்க ஏ ஜலபுல ஜங்க ஏ டம டம டங்க ஏ டம டம டங்க டக் லைஃப்ல கிங் யாரு டக் லைஃப்ல கிங் டக் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் ஆ டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் அவ்வளவுதான் சார் ஏ ஜலபுல ஜங்க ஏ டம டம டங்க பேசிக்கா அந்த பாட்டுக்கு நடிச்சு ஆடி ஹீரோவா டானா உட்கார்ந்துட்டு இருக்காரு சார் நீ உங்க டயலாக் அது உங்க சார் நீங்க சொன்னோம் ஹாய் சிவா எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹாய் சார் இந்த லிரிக்ஸ் அவங்க சொல்ல சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் இல்ல சார் நாங்களா தான் சார் கேட்டோம் நான் கேப்ல நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன்னு நினைச்சிருக்கடா சார் நீங்க ப்ரமோஷன் பண்ணல அந்த படத்துல நடிச்சிருக்கானே விஜய் ப்ரமோஷன் பண்ணிட்டாரு பட் ஆக்சுவலா அதுல ஒரு லிரிக் இருக்குல தக் லைஃப்ல கிங்னு அது வந்து என்டிஆர் சாருக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் ஆக்சுவலா எனக்கு அந்த லைன் எனக்கு எழுதுனா அது ஜாலி ஆயிடும் அவருக்கு எழுதுனா அது மாஸ் லிரிக்ஸ் ஆயிடும் அவ்வளவுதான் எப்பொழுதுமே சன்னடக்கம் சிவா அவங்க ரெண்டு பேருமே அத வந்து பேசிட்டாங்க டயலாக் மாதிரி பேசிட்டாங்க அத பாடிரலாமே ஒரு ரெண்டு லைன் நானா இன்னும் டைம் வேணுமா உங்களுக்கு செட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லைனே குழந்தைங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க இந்த குழந்தைகளை கொஞ்சம் பாருங்கண்ணா சாரோட படங்கள் பார்க்கும் அப்படிதான் இருக்கும் அது நீங்க இப்பயே கேட்டுறாதீங்க நான் ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக வச்சிருக்க கண்டென்ட் அது அங்க கேளுங்க என்ன வேணாலும் நான் சொல்றேன் அங்க போயிடுறேன் ஓகே தேங்க்யூ சோ மச்